மார்க்கெட் கிளாசிபிகேஷன், கிளாசிபிகேஷன் ஆஃப் மார்க்கெட், மார்க்கெட்டை வந்து எப்படி வகைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஏரியா, ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி, லோக்கல், நேஷனல், வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஃபேமிலி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அவங்களுக்குள்ள மட்டுமே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறது வந்து ஃபேமிலி அப்படிங்கிறோம். லோக்கல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு காய்கறி விளைவிக்கிறாங்க, அதை கொண்டு வந்து அந்த லோக்கல் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னம்னா தட் இஸ் த லோக்கல் மார்க்கெட் அப்படிங்கிறோம். ஸோ அந்த நேஷனல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஊரில் விளையிற பொருள் இந்தியா முழுக்க விற்பனையாச்சு அப்படின்னா தட் இஸ் அ நேஷனல். அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிற பொருள் அந்த அமெரிக்காவில் இருக்கிற அனைத்து சிட்டிகளுக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் அ நேஷனல் மார்க்கெட் அப்படிங்கிறோம். ஸோ இந்தியாவில் விளைவிக்கிற ஒரு பொருள் இந்தியாவை தாண்டி ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், அமெரிக்கா, இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி நம்ம டிராவல் பண்ணி அந்த கூட்ஸை வந்து விற்றோம் அப்படின்னா தட் இஸ் த வேர்ல்டு மார்க்கெட் அப்படிங்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கூட்ஸ், அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, கமாடிட்டி அண்ட் கேபிட்டல் அப்படிங்கிறோம். ஸோ கமாடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொடியூஸ், மேனுஃபேக்சர், புல்லியன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸோ ஒரு பர்டிகுலர் ஊர் பர்டிகுலர் பொருளை தயாரிக்கிறதுல வந்து கிங்காக இருக்கும். உதாரணத்துக்கு பஞ்சாப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வீட் அப்படிங்கிற தயாரிக்கிறதுல வந்து கிங்காக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா மும்பை பார்த்தோம்னா அந்த காட்டன் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதில் வந்து இதாக இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ தட் இஸ் த வந்து ப்ரொடியூஸ் அப்படிங்கிறோம். ஸோ மேனுஃபேக்சர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ லெதருக்கு சம்பந்தமான மெஷினரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அது வந்து இந்த மும்பை அப்படிங்கிற ஏரியால வந்து நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா உற்பத்திக்கு தேவையான பொருட்களை வந்து உற்பத்தி பண்றது அப்படிங்கிற பேர்ல வரும். புல்லியன் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா கோல்டு, சில்வரு, பிளாட்டினம் இந்த மாதிரி பொருட்களை வந்து எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ற மார்க்கெட்டுக்கு பேர் வந்து புல்லியன் மார்க்கெட் அப்படிம்போம். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பொருள் இருக்காது, அந்த பொருளுக்கு சம்பந்தமான இப்போ மணி மார்க்கெட் அப்படிங்கிறோம். ஸோ வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறோம். இப்போ பேங்க்ல வந்து ஒரு லோன் கொடுப்பாங்க, அதை வாங்குறது ஒரு லெண்டிங், இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் வந்து மணி மார்க்கெட் அப்படிங்கிறோம். ஃபாரின் அப்படிங்கிறது என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், ஃபாரின் கரன்சியை டீல் பண்றது தான் வந்து ஃபாரின் மார்க்கெட். இந்திய ரூபாய் வந்து இன்னைக்கு அமெரிக்கா ரேட்டுக்கு வந்து 82 ரூபா இருக்கு. இந்த ஃபாரின் கரன்சி பெட்ரோல் வாங்குறதா இருந்துச்சுன்னா நம்ம அமெரிக்கன் டாலர் கொடுத்து வாங்கும். இந்த டீலிங்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் மார்க்கெட் அப்படிங்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஷேர்ஸை வாங்கி விற்று அதன் மூலியமாக லாபம், இந்த மார்க்கெட் பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட். அண்ட் பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பர்ஃபெக்ட், இம்பர்ஃபெக்ட்ன்ற சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா நாம யாருக்கு விற்க போறோம் அப்படிங்கிறது வந்து செல்லருக்கு தெரியும், நம்ம யாருக்கிட்ட வாங்க போறோம் அப்படிங்கிறது பையருக்கு தெரியும். இந்த ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ப்ராடக்ட் சம்பந்தமான நாலேஜ் இருக்கும், அந்த கூட்ஸோடைய தரத்தை பத்தி ரெண்டு பேத்துக்குமே தெரியும், அந்த பிரைஸ் என்னங்கிறது முன்கூட்டியே ரெண்டு பேத்துக்குமே தெரியும். ஸோ அதான் வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷன், பர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படிங்கிறோம். இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ உற்பத்தி பண்ணிட்டா கொண்டு போய் சந்தையில வைப்போம், எவன் வாங்குறானா வாங்கிட்டு அப்படின்னு. இவங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள போறோம், திடீர்னு ஒரு 4-5 பொருளை பாக்குறாங்க, சரி இது சும்மா இருக்குதுன்னு வாங்கிட்டு வராங்க. இது வந்து இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட், அங்க யாரு விற்க போறான், யாரு வாங்க போறான்னு யாருக்குமே தெரியாது, ஏதோ ஒண்ணு ஒரு டிரான்சாக்சன் நடக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படிங்கிறோம். ஸோ அதே மாதிரி ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட், ஆன் த பேசிஸ் ஆஃப் டிரான்சாக்சன்ல வந்து நான் இப்ப வந்து ஒரு பொருளை விற்கிறேன், இப்பவே நீங்க எனக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னம்னா தட் இஸ் நோன் எஸ் ஸ்பாட் மார்க்கெட். ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பணத்தை முன்கூட்டியே கொடுத்துட்டு நான் வந்து கூட்ஸை வந்து பின்னாடி டெலிவர் பண்றேன், இது வந்து ஒரு ஃபியூச்சர் மார்க்கெட் சொல்லலாம். இல்லாட்டி பொருளை கொடுத்துட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நீங்க எனக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படிம்போம். அடுத்ததான் அந்த பேசிஸ் ஆஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிறது. ஸோ ரெகுலேட்டட், அன்ரெகுலேட்டட் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ கோல்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ரெகுலேட்டட் மார்க்கெட்ல வந்துடும், இந்த இன்னைக்கு ரேட் இதுதான், இந்த ரேட்டுக்கு தான் வாங்கணும், இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும் இருக்கும். அன்ரெகுலேட்டட் அப்படிங்கிறது சில பொருட்களுக்கு வந்து இந்த பேசிஸ் ஆன் த டிமாண்ட் அதை யாருமே முறைப்படுத்தி இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துட்டே இருக்கும், தட் இஸ் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படிங்கிறோம். ஆன் தி பேசிஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறோம்னா வெரி ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறதும். இது வந்து எதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எளிதில் பெரிசபிள் அழுகக்கூடிய பொருட்கள், வெஜிடபிள்ஸ் தான் அதுக்கு நம்ம உதாரணம் சொல்ல முடியும். இன்னைக்கு வித்தாதான் உண்டு, சாப்பிடணும் தக்காளி இந்த மாதிரி பொருள், வெண்டைக்காய் இதெல்லாமே பார்த்தோம்னா இன்னைக்கு அறுவடை பண்ணோம்னா இன்னைக்கே வித்தாகணும் அப்படிம்போம். ஒரு ஷார்ட் பீரியட் அப்படின்னம்னா இப்போ குறுமிளகு, பருப்பு இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 3 மாசம் வரைக்கும் நமக்கு தாங்கும். ஸோ அது வந்து ஷார்ட்ல வரும். லாங் பீரியட் அப்படிங்கிறது எல்லா அழுகாத தன்மை உள்ள பொருள்கள், டெலிவிஷன், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சொல்லிட்டு இந்த எல்லா பொருளையுமே வந்து லாங்ல கொண்டு வரலாம்.
சோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பேசிஸ் ஆஃப் வால்யூம் அப்படிங்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹோல்சேல் ரீட்டைல் இது உங்களுக்கே தெரியும். எடுத்தா ஒரு 100 பொருள் எடுக்கணும், 1000 பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஹோல்சேல் மார்க்கெட். ரீட்டைல் மார்க்கெட் அப்படிங்கிறது சாதாரண சாமானிய மக்கள் அன்றாட கடைகளுக்கு போய் ஒரு பொருள் ரெண்டு பொருள். இப்போ சோப்பு டீலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 100,000 சோப்பு வாங்குவாங்க. அந்த டீலர் வந்து எல்லா கடைகளுக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. அது அந்த கடையில போய் நாம பொருள் வாங்கணும் அப்படின்னோம்னா தட் இஸ் அ ரீட்டைல் அப்படிங்கிறோம். அதே மாதிரி அந்த பேசிஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த பேசிஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், இந்த பிரைமரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வில்லேஜ்ல வந்து உற்பத்தியான பொருளை அந்த வில்லேஜ்ல இருக்கிற பர்சனுக்கும் விற்கலாம், அங்க வந்து ஹோல்சேலர் வந்து அந்த பொருளை எடுத்துட்டு போகலாம். இந்த ரெண்டுமே நடந்துச்சு அப்படின்னா பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறோம். செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மேக்சிமம் ஹோல்சேலருக்கு மட்டுமே, ஹோல்சேலரும் இன்னொரு ஹோல்சேலரும் விற்பனை பண்ணிக்கிறது வந்து செகண்டரி அப்படிங்கிறோம். மிஞ்சி போனால் ஒன்னோ ரெண்டோ அந்த அவுட் சைட் கன்சியூமருக்கு வந்து கொடுப்பாங்க. டெர்மினல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னா, யாருக்கு அந்த பொருள் போய் சேரணுமோ அவரிடமே நேரடியாக விற்கிறது. அந்த ஒரு மார்க்கெட் பேர் வந்து டெர்மினல் மார்க்கெட்டுங்க. ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட். ஜெய் ஹனுமான், ஓம் நம சிவாய் வாழ்க.